ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், கான்டாக்ட் 766-700-8999. ஃபோர்த் ஸ்டேட் தமிழர்களுக்கு வணக்கம். தற்போது நம்ம நடந்திருக்கிறார் ஜோதிஷ கலாரத்னா மரியாதைக்குரிய திரு மகேஷ் ஐயர் அவர்கள். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், மகிழ்ச்சி. சித்திரை தமிழ் புத்தாண்டு வரவிருக்கிறது. இந்த சித்திரை தமிழ் புத்தாண்டு மற்றவற்றை விட எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும்னு நீங்கள் கணிக்கிறீங்க? தமிழ் வருடப்பிறப்பு, ஃபஸ்ட் எல்லாத்துக்கும் தமிழ் வருடப்பிறப்புடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு, நம்மளுடைய பஞ்சாங்கம் வந்து எப்போ உருவாகுது, எப்போ வந்து பஞ்சாங்கம் வெளியிடப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சித்திரை மாதம் தான் வெளியிடப்படுறாங்க. கால புருஷ தத்துவ அடிப்படையில் ஜோதிட சாஸ்திரத்தில் த டிகிரி, த ஜீரோ டிகிரி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், சித்திரை முதல் நாளில் தான் ஸ்டார்ட் ஆகுது. 360 டிகிரி, அதாவது 360 டிகிரி இருக்குது. சூரியன் 12 மாதங்கள், அதாவது 365 நாட்கள் சுற்றி வர்றதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னு சொன்னால், இந்த சித்திரை ஒன்றிலிருந்து ரொம்ப அழகாக எடுக்கப்படுகிறாங்க. இதில் தமிழ் மற்றும் இதர மொழிகளில் சில மொழிகளுக்கு உண்டான வருடப்பிறப்பாகவும் இந்த நாள் வந்து இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாத, பஞ்சாங்கம் எப்படி உருவாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 5 அங்கங்கள்னு சொல்லுவாங்க. ஒன்று வாரம், திதி, நட்சத்திரம், கரணம், யோகம் அப்படின்னு 5 அங்கங்களை கொண்டது தான் இந்த பஞ்சாங்கங்கள். பஞ்சாங்கங்கள் 9 கிரகங்களை அடிப்படையாக வைத்து, இந்த 5 அங்க விதங்களையும் வைத்து கொண்டு, இது வந்து விவசாயிக்கு எப்படி இருக்கும், இந்த பூமிக்கு எப்படி இருக்கும், இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு எப்படி இருக்கும், பொருளாதாரம் எப்படி இருக்கும், அரசியல் எப்படி இருக்கும், நாடு எப்படி இருக்கும், நாட்டினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும், அதில் இருக்கக்கூடிய பூகம்பங்கள் என்ன, இதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் என்ன, இதில் இருக்கக்கூடிய மைனஸ் என்ன, இது போன்ற விஷயங்கள்லாம் ரொம்ப அழகாக ஆராய்ந்து நம்மளுடைய கணிதர்கள், கணிதர்கள்னு சொன்னால், எப்போவுமே இந்த வேர்ல்டில் எல்லாமே ஒரு கணக்கில் தான் இயங்கிட்டுருக்கு. நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட்டை போய் என் முகத்தை வந்து நீங்கள் வரையணும் அப்படின்னு சொன்னால், அவர் என்ன பண்ணுவார்னா, ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு ரவுண்டு போடுவார், திருப்பி ஒரு வரையறையை போட்டு, கண்ணுக்கு இந்த இடம், மூக்கு இந்த அளவுக்கு இருக்குது, மூக்கு இந்த அளவுக்கு, வாய் இந்த அளவுக்கு இருக்குன்னு ஒரு கால்குலேஷன் போடுவார். அந்த வரையறதுல 1 சென்டிமீட்டர் நீங்கள் மேலே மூக்கை வரைஞ்சிட்டிங்கன்னா, அவர் சொல்லுவார் இந்த ஆர்ட்டு தப்பாக வந்துருன்றுவார். ஸோ ஆக இந்த கணிதம் இருக்குது பார்த்தீங்களா, இது ஜோதிட துறையிலையும் இருக்குது. இந்த ஜோதிட துறையில் இந்த வருஷம் எப்படி இருக்குங்கிற ஒரு கால்குலேட் போடுவாங்க. இந்த கால்குலேட் போட்டு அதை கிரகங்கள் கூட மேட்ச் பண்ணுவாங்க. அப்படி மேட்ச் பண்ணும் பொழுது நம்மளுக்கு ஒரு பலன் வருது. அந்த பலன்களை சொல்லக்கூடியது தான் சித்திரை மாத, சித்திரையிலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய 12 மாதங்களுக்கு உண்டான பலன்களாக வைத்திருக்கிறார்கள். ஓகே, இந்த சித்திரை புத்தாண்டு, இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது எப்படி அமையவிருக்கிறது, எந்த இந்த ராசிகளுக்கெல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற உங்களுடைய விஷயங்களை கேட்பதற்கு நேர்கள் ரொம்ப ஆவலாக இருக்காங்க சார். பொதுவாகவே பொது பலன்கள்னு நம்ம இதில் வந்து ரொம்ப அழகாக பஞ்சாங்கங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. பொது பலன்கள் என்னென்ன இருக்குது, ஃபஸ்ட்டு அதை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். சித்திரை மாதத்தில் மேஷ ராசியில் சூரிய பகவான் வரக்கூடிய காலகட்டம், என்னென்ன கிரகங்கள் அதில் இருக்குது, எந்தெந்த கிரகங்களில் இந்த வருஷத்தில் பயிற்சி ஆகிறது, அது என்ன இம்பேக்டை வந்து உருவாக்குது அப்படிங்கிறத வச்சு ஃபஸ்ட்டு எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சூரியன் கூட ராகு பகவான் உட்காந்துட்டுருக்காரு. சூரியன் கூட பார்த்துட்டிங்கன்னா 22ஆம் தேதி குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு. கும்பத்தில் சனி பகவான் இருக்கார். மற்ற இதர கிரகங்கள் பார்த்துட்டிங்கன்னா, கேது வந்து சரியாக ராகுலேருந்து 7ஆம் இடத்துல இந்த வருஷ கடைசியில் ராகு கேது பயிற்சி ஆகிறது. இதை வைத்துக்கொண்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் மாதத்துக்கு அப்புறம் தான் ஓரளவுக்கு தேவலை அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், இந்த வருஷத்தில் 4 பூகம்பங்கள் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கறது, அதே மாதிரி மழை, ஒரு பெரிய கப்பலுக்கு ஒரு பெரிய விபத்துகள் இருக்கக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கறது. இந்த வருஷம் ராஜாவாக வரக்கூடியது புதன். புதன்னா கல்வித்துறை, மாநில கல்வித்துறைகளில் நல்ல வளர்ச்சி ஏற்படுறது, புது புது விஷயங்கள் வந்து கொண்டு வருது, பாடத்திட்டங்களில் புது விஷயங்களை விரிவுபடுத்துறது, புது விஷயங்களை கொண்டு வர்றது. இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஸ்கூல்ஸில் எல்லாம் நிறைய மாற்றங்கள் பண்ணுறாங்க. சிபிஎஸ்சி சிலபஸ்ஸு, அதுமாதிரி மெட்ரிகுலேஷன் சிலபஸ்ன்னு சொல்லிட்டு தனியாக கொண்டு வந்து, இந்த பீரியட் ஆஃப் டைமில் அவங்களுக்கு லீவ், இந்த பீரியட் ஆஃப் மெட்ரிகுலேஷன் தனியாக, சிபிஎஸ்சி இந்த மாதிரி நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். அந்த காலத்தை இப்போ நம்ம படித்த போதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா, ஆனுவல் லீவ், ஆனுவல் எக்ஸாம் முடித்தோடனே லீவ் விட்டுருவாங்க, திருப்பி 1.5 மாதம் கழித்து ஸ்கூல் திறப்பாங்க.
ஜூன் மாதம் 4ஆம் தேதி 5ஆம் தேதி எனக்கு தெரிஞ்சு நம்ம ஸ்கூலுக்கு போவோம். அதுக்கப்புறம் புது ட்ரெஸ்ஸை போடுவோம், ஸ்கூலுக்கு போவோம். போய் அதுக்கு ஒரு 5 நாள் முன்னாடி புக்கை போய் ஃபீஸ் கட்டிட்டு வாங்கிட்டு வருவோம். பட் இப்போ அப்படி கிடையாது. இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா மேலேருந்து ஒரு வாரம் வந்து லீவ் விட்டுருக்காங்க. சிபிஎஸ்சி சிலபஸில் திருப்பி போய் புக்கு வாங்கிட்டு வரோம். இப்போ திருப்பி கிளாஸ் ஆரம்பிக்கிறது. கொஞ்ச நாள் அந்த ஸ்கூலுடைய ஃபங்க்ஷன் எப்படி, அந்த கிளாஸினுடைய மாரல் எப்படிங்கிறத காண்பிக்கிறாங்க. திருப்பி மே மாதம் ஃபுல்லாக லீவ் விடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வந்து இந்த மாதிரி புது புது விஷயங்களை சேர்த்துறதுக்கு. சினிமா துறைகளில் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் நகைச்சுவை நடிகருக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் இருக்கும் இந்த வருஷத்தில். ஏன்னா புதன் தான் ஆதிக்கம் இருக்கங்காட்டி நகைச்சுவை நடிகர். அதுமாதிரி அந்த காலத்தில் இந்த ஸ்கிரிப்ட் ரைட்டிங்னு சொல்லுவாங்க, இந்த 2D அனிமேஷன், 3D அனிமேஷன்லாம் ஸ்கிரிப்டில் பார்க்கக்கூடிய விஷயங்கள் நிறையா. மணிநத்தன சார் படத்தில் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட் அந்த பேரே பார்த்துட்டிங்கன்னா அழகாக எழுத்துல எல்லாம் வரும். இந்த மாதிரி இந்த ஸ்கிரிப்ட் ரைட்டிங்லாம் இப்போல்லாம் ஆட்டோ ஸ்கிரிப்ட் ரைட்டிங் மாதிரிலாம் கொண்டு வந்துட்டாங்க. திருப்பி பழைய மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நிறையா எடுபடும். அது மாதிரி எழுத்து பூர்வமாக இன்றைக்கி ஆன்லைன் பேப்பர்ஸ் நிறையா நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். எழுத்து பூர்வமாக இன்றைக்கி பேப்பர் நல்லா ஓடுதா, புஸ்தகம்லாம் நல்லா ஓடுதுன்னா இல்லை சார், எங்கே சார் மேகசின்லாம் ஓடுது, எல்லாமே ஆன்லைனில் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு வாங்க. திருப்பி அந்த எழுத்து பூர்வமாக இருக்கிறதுக்கு இன்னொரு புது வடிவம் கொடுத்து வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து இருந்துட்டுருக்கு. அதுமாதிரி சோஷியல் மீடியாவில் நல்ல டெவலப் இருக்கும். சோஷியல் மீடியாவில் யூடியூபர்ஸு, சோஷியல் மீடியாவில் இருந்துட்டுருக்கவங்க இவங்கள்லாம் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கறது. அதே போன்ற ஆசிரியர்களுக்கு சம்பள உயர்வு, ஆசிரியர்களுக்கு நல்ல மதிப்பு, ஆசிரியர்களுக்கு நல்ல சூழ்நிலைகள் வரும். மருந்து பற்றாக்குறை, மூலிகைகளுடைய பற்றாக்குறை வந்து ஏற்படும். சித்த ஆயுர்வேத இது போன்ற இது வர்மா, அக்குபஞ்சர், அக்குப்ரெஷர் இதெல்லாம் நல்ல மேலும் மேலும் நல்ல வளர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுத்து மருத்துவ ரீதியாக நல்லா இருக்குது. ஒரே ஒரு காலகட்டத்தில் மட்டும் மருத்துவர்களுக்கு சில விஷயங்களில் தடைபடுறதுக்கும் அல்ல, மருத்துவர்கள் சில நாட்கள் ஒரு 2-3 நாட்கள் தடைபடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி சில விஷயங்கள். அதே மாதிரி ஆர்மி, நேவி, மிலிட்ரி அவங்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய பயங்கள், அதாவது எப்போவுமே நமக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா பெரிய போர் இருந்தால் தான் வெளியில் தெரியுது. தினந்தோறும் போரை சந்தித்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் இருப்பாங்க. அந்த போரில் மட்டுமல்லாத ரொம்ப பலம் வாய்ந்த மிலிட்ரியாக நம்மளுடைய இந்திய இராணுவம் வந்து திகழக்கூடிய வாய்ப்புகள் நிறையாவே இருந்துருக்கு. அவர்களுக்கு தேவையான எல்லா சௌகரியங்களையும் நம்மளுடைய மத்திய அரசு செய்து கொடுக்கக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் இந்த புதன் ஆதிக்கம் நிறையா இருக்கங்காட்டி பேச்சு துறை நிறையா லாங்குவேஜ் ஸ்கில் வந்து கிராமந்தோறும் கற்றுக்கிறது, கிராமந்தோறும் நீங்கள் இங்கிலீஷ் படிக்கணும், நிறையா ஸ்கில்ஸ் வந்து நம்ம தெரிந்துக்கணும்னு சொல்லிட்டு அதை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறையா பேர் நான் வெஜிடேரியன்லேருந்து வெஜிடேரியனாக மாறுறதுக்குண்டான சூழ்நிலைகள்லாம் நிறையா வரத்துக்குண்டானதாக இருக்கும். பச்சை பயிர், இந்த புதன் தான் ஆதிக்கம் காட்டி இந்த பச்சை பயிருடைய இதெல்லாம், அது மாதிரி ஃபுட் கான்ஷியஸ்னஸ், அதாவது ஹெல்த் கான்ஷியஸ்னஸ், நமக்கு என்ன சாப்பிடணுங்கிறது ஃபுட்டுலேயும் ஹெல்த்தில் என்ன சாப்பிடணும், நான் ஜிம்முக்கு போனோம் உடம்பு சரி பண்ணணும், யோகாவை நான் சரியாக கற்றுக்கணும், என் உடம்பை சரியாக வச்சுருந்தா சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியுங்கிற ஒரு விஷயத்தை வந்து இந்த வருஷத்தில் நிறையா தெரிந்து கொள்வது, புரிந்து கொள்வது. விளையாட்டு துறையில் நம்ம இன்னும் மேன்மைப்படுத்துறதும் அவர்களுக்கு அங்கீகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்கிறதுக்குனாலும், அதே மாதிரி பார்த்துட்டேன்னா சேலஞ்சுடு உடல் நலத்தில் சேலஞ்சுடாக இருக்கிறவங்களுக்கு நிறையா சில விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகளும் நிறையா இந்த வருஷத்தில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. மலை கோயில்கள், குரு வந்து செவ்வாய் இருக்க மலை கோயில்களில் கும்பாபிஷேகம் பண்ணுறது, அது மாதிரி நாகர் இருக்கக்கூடிய பெரிய ஆலயங்கள், அந்த ஆலயங்கள்லாம் கும்பாபிஷேகங்கள், புனரமைப்பு பணிகள், மலை கோயிலில் இருக்கக்கூடிய கோயில்களில் புனரமைப்பு பணிகள், சில கோயில்களில் இடிஞ்சு விழுகிறது, அதே மாதிரி மலை கோயில்களில் இருக்கிற இடம் பக்தர்களுக்கு சில ஆபத்து கொண்ட, நார்த் இந்தியாவில் சில நில சரிவுகள் ஏற்படுறது, இது போன்ற விஷயங்கள்லாம் கூட நம்மளால் பஞ்சாங்கங்களில் பார்க்க முடியுது. இந்திய மற்றும் தமிழக அரசியல் சூழலில் ஏதேனும் முக்கியமான திருப்பங்கள் நிகழ்வதற்கு வாய்ப்புகள் இருக்கா சார், உங்களுடைய கணிப்பு எப்படி இருக்குது? நான் பொதுவாகவே இந்த தலைவர்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது தலைவர்களுக்கு இந்த உடல் உபாதைகளில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கறது. அதே போன்று அரசியலில் மாற்றங்கள்னு சொல்கிறத விட ஒரு பிரம்மாண்டத்தை நோக்கிய ஒரு விஷயங்கள், இதை நம்ம கெஸ்ஸே பண்ண முடியல அந்தளவுக்கு பலம் வாய்ந்ததாக மாறிக்கொண்டிருக்கிறதுங்கிறத நம்மளால் கணிக்க முடியும். இந்திய அரசியல் சொல்கிறீங்க, இந்திய அரசியல் கண்டிப்பாக. தமிழக அரசியல் போக்கு எப்படி சார் இருக்கும் இந்த புத்தாண்டில்? பொதுவாகவே நம்ம பார்த்துட்ருக்கோம் ரொம்பவுமே நல்லா போயிட்டுருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள். இன்றைக்கி நிறையா விஷயங்கள் நிறையா மக்கள்லாம் பார்த்துட்ருக்கும்போது நல்ல விஷயங்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடியதாக இருந்துருக்கு. மக்களுக்கு தேவையான சில நல்ல காரியங்கள்லாம் எடுத்து பண்ணக்கூடியது, இன்னும் தேடி
ஒவ்வொருத்தருக்கும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதை தெரிந்து கொண்டு பண்ணக்கூடிய வாய்ப்புகள், குறை நிறைகளோடு சேர்ந்து அமைப்பு செல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சும்மா சார், 12 ராசிக்காரர்களும் வந்து காத்திருக்கிறாங்க உங்களுடைய பலன்களுக்காக. கடகராசி நேர்கள் சார், கடகராசினியர்கள் எப்போவுமே இந்த வருஷம் அவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அஷ்டம சனி காலகட்டம், குரு 10 இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டம், ராகு கேது இதுவும் இருந்துட்டுருக்கு. ஸோ ஒவ்வொரு நகர்வுகளும் பார்த்து நகர்வோம். எல்லாமே ஒரு அனுபவம்னு சொல்லுவாங்க, ஒரு விஷயத்தில் அனுபவப்படணும். ஆனால் இப்படியா சார் அனுபவப்படுறது அப்படின்னு கேட்குற அளவுக்கு சில நேரங்கள் இருக்கும். கோயில் வழிபாடு, தெய்வ வழிபாடு அவங்களுக்கு சக்தியை கொடுக்கும். எங்களுக்காக உங்களுடைய வருகையையும் கருத்தினையும் பொறுத்த வரைக்கும் மிக்க நன்றி. நன்றி, மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா வெற்றி, வேல் முருகனுக்கு கரகரோகிறோம்.